ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சேமக்கிழங்கு காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துலாம். சேமக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பெருசு பெருசாக கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 20 போல் பூண்டு பல்லு உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கை கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், நல்லெண்ணெய் தாளிக்க. குழம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்கிறது நல்லெண்ணெய், தேவையான அளவு நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க சமைக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இறக்கணும். இப்போ பாத்திரம் காஞ்சிச்சு, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எங்கள் வீட்டில் பாருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடும். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சவுடனே வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ வெந்தயம் போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு, இந்த பெருங்காயம் வச்சிருக்கோம்ல, கட்டி பெருங்காயம் இதே போட்டோம்னா பொரிஞ்சிடும், அப்போ வாசமாக இருக்கும் குழம்பு. கருவேப்பிலை, பூண்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டுருவோம். பூண்டு, வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் பெருங்காயம் பூண்டெல்லாம் சேர்ந்து நல்லா மணமாக இருக்கு பாருங்கள். இப்போ தக்காளியை போட்டு வதக்கிடுவோம். அதுக்குள்ள நம்ம புளிக்கரைசலில் காரெல்லாம் போட்டு கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க இப்போ நம்ம புளிக்கரைசலில் உப்பு காரெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம நல்லா புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். அடியில் லைட்டாக திப்பிடுங்க, அப்படியே நிறுத்திடுங்க. மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். மிளகாத்தூள் காரம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம், அதனால நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். கொஞ்சம் வெல்லம், எப்போவுமே குழம்பு சாம்பார் இதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா வாசனையாக இருக்கும், சுவையும் தூக்கி கொடுக்கும். அதுக்காக வெல்லம் தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கும். எங்கள் வீட்டில் அரை உப்பு தான், அதனால சரியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ சேர்த்துக்கணும். இதை அப்படியே கரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கணும். இப்போ அந்த தாளிப்போட சேமக்கிழங்கு போட்டு ஒரு கலர் கலந்துட்டு இந்த குழம்பு நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இதுங்க குழம்பு திக்காக இருக்கு, தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். கை விட்டு கரைச்சா கெட்டு போயிடும். மேக்ஸிமம் இது கரண்டி இல்லை பிளெண்டர் இருந்தால் அதில் கரைச்சிக்கோங்க. கட்டி கட்டாமல் கரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளி வதங்கிடுச்சுன்னா சேமக்கிழங்கு போட்டுடலாம். வாங்க தக்காளியும் வதங்கிடுச்சுக்காங்க. இப்போ நம்ம சேமக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேமக்கிழங்கு சேர்த்து ரெண்டு கலர் கலர்னா போதும். அப்புறமா புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லோரும் மசாலாலாம் போட்ட தண்ணி, ஏன்னா மொத்தமாக கலரணும்னா சேமக்கிழங்கு அழிஞ்சி போயிடும். ஏற்கனவே வேக வச்சுருக்கான், அதனால சேமக்கிழங்கு அப்படியே சேர்த்துக்கலாம். ரெண்டு வாட்டி கலரி கொடுங்க போதும், அவ்வளோதான். உடையாமல் கலருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த புளிக்கரைசல சேர்த்துடலாம். மசாலாவை போட்டு அவ்வளோதான். நல்ல புளி வாசனை போகிற வரலாம் கொதிச்சதுன்னா போதும். சேமக்கிழங்கு ஏற்கனவே வெந்ததுனால சரியா இருக்கும். கரெக்டாக 10-15 நிமிஷத்துக்குள்ள கொதிச்சு நல்லா வாசனை புளிக்க நெடியெல்லாம் போயிடும். மிளகாத்தூள், புளி நெடியெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு இறக்கிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்துடலாம். அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுற்றி எண்ணெய் நிற்கிது பாருங்கள். ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்துடும். அப்போ நம்ம குழம்பு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு பரிமாறலாம்.
வாங்க பரிமாறலாம் பாருங்க நம்ம சேமக்கிழங்கு காரக்குழம்பு தயாராயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்